இஸ்ரேல் ஈரான் போரின் இரண்டாவது அப்டேட். இது இஸ்ரேலின் டெலவிவ் நகரத்தின் மேல் வெடிப்புகளின் சத்தங்கள் தரையில் கேட்கின்றன. அவை ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களால் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்ட போது எழுந்த ஓசைகள் என்று தெரிகிறது. மேற்கு கரையில் உள்ள பீர்ஷெபா மற்றும் ஹெப்ரான் பகுதிகளிலும் சிரியாவின் எல்லையில் உள்ள கோலன் பீடபூமியிலும் வெடிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் உள்ளன. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் தகவலின்படி பல கூடுதல் இடங்களில் ஆயண்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்களால் இடைமறிப்புகள் நடக்கின்றன. ஹைஃபாவுக்கு கிழக்கே வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஹானட்டனுக்கு மேல் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதன இடைமறிப்புகள் காணப்படுகின்றன. இஸ்ரேலின் பல பகுதிகளில் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயக்கப்பட்டதால் சைரன்கள் ஒலிக்கின்றன. இஸ்ரேலை குறிவைத்து ஈரானால் ஏவப்பட்ட ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை அமெரிக்கா சுட்டு வீழ்த்த தொடங்கியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அதை உறுதி செய்துள்ளார். இஸ்ரேலிய பாதுகாப்புக்கான எங்கள் இரும்பு கவச உறுதிப்பாட்டுக்கு இணங்க அப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகள் இஸ்ரேலை குறிவைத்து ஈரானால் ஏவப்பட்ட ஆளற்ற விமானங்களை தொடர்ந்து சுட்டு வீழ்த்துகின்றன என்று அந்த அதிகாரி கூறினார். கூடுதல் தற்பாதுகாப்பு ஆதரவை வழங்குவதற்கும் பிராந்தியத்தில் செயற்படும் அமெரிக்க படைகளை பாதுகாப்பதற்கும் எங்கள் படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேல் ஈரானை தாக்கலாம் என்ற சாத்தியத்தின் அடிப்படையில் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா அஷ்டியானி ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேலிய விமானங்கள் அல்லது ஏவுகணைகள் போவதற்கு அனுமதித்த எந்த ஒரு நாட்டுக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரானை தாக்க இஸ்ரேலுக்கு தனது வான்வெளி அல்லது எல்லையை திறக்கும் எந்த ஒரு நாடும் எமது தீர்க்கமான பதிலடியை பெறும் என்று அஷ்டியானி எச்சரித்துள்ளார். ஈரானால் ஏவப்பட்ட ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலிய வான்பகுதியை அடைவதற்கு முன்பு அவற்றை இடைமறித்து சுட்டு வீழ்த்த இஸ்ரேலிய இராணுவம் முயற்சிக்கிறது என்று இராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது முதல் சுற்று தாக்குதல்தான். ஈரான் கூடுதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவக்கூடும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. அதனால் ஈரானிய நகர்வுகளை கண்காணித்து வருகிறது என்று இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி மேலும் கூறினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் ஒரு காணொலி அறிக்கையை வெளியிட்டு இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் தங்குவதற்கான வழிமுறைகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். எங்கிருந்து அச்சுறுத்தல் தொடங்கப்பட்டாலும் சைரன் ஒலிக்கும் போது நீங்கள் தங்குமிடத்துக்குள் நுழைந்து 10 நிமிடங்களுக்கு குறையாமல் காத்திருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். நீங்கள் நீண்ட காலம் அங்கு தங்க வேண்டியிருந்தால் நாங்கள் நிகழ் நேரத்தில் தகவல்களை புதுப்பிக்கிறோம். வான் பாதுகாப்பு சாதனங்கள் முழுமையாக இயங்குகின்றன. தேவைப்படும் இடங்களில் வான் இலக்குகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்துகின்றன. இந்த நேரத்தில் இஸ்ரேலிய விமானப்படையின் ஏராளமான விமானங்கள் வானத்தில் உள்ளன. எந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளன என்றும் அவர் தொடர்ந்தார். சுட்டு வீழ்த்தப்படும் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் பாகங்கள் வீழ்ந்து வெடிக்கும் சத்தம் கேட்கலாம். பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார். பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் பெரிய அளவிலான பகுதிகளில் எச்சரிக்கைகள் உடனடியாக வழங்கப்படலாம் என்று அவர் கூறினார். நீங்கள் இருந்ததைப் போலவே பொறுப்புடன் அமைதியாக தொடர்ந்தும் செயற்படுங்கள் மற்றும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். இந்த நிகழ்வை கையாள்வதில் நாம் வலிமையாகவும் திறமையாகவும் இருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி இதுவரை ஈரான் அல்லது ஈரானிய ஆதரவு இயக்கங்களால் அமெரிக்க படைகள் தாக்கப்படவில்லை. அமெரிக்க துருப்புக்கள் எவரும் காயமடைந்ததாக எந்த தகவலும் இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். தொடர்ந்தும் ஏவுகணைகள் ஈரானிலிருந்து ஏவப்படுகின்றன மற்றும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது குறித்து நாங்கள் தொடர்ந்து தகவல்களை பெற்று வருகிறோம் என அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். இதற்கிடையே லெபனானிலிருந்து இயங்கும் ஹெஸ்பல்லா இயக்கம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அதன் துருப்புக்கள் கோலன் ஹைட்ஸின் கைலா ஃபெராக்ஸ் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் வான் பாதுகாப்பு தலைமையகத்தை குறிவைத்து பல கத்யூஷா ராக்கெட்களை ஏவியுள்ளார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் நேரப்படி அதிகாலை 1:35 இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹெஸ்பல்லா கூறியுள்ளது. அதாவது இஸ்ரேல் மீது ஈரானிய தாக்குதல் நடந்த அதே நேரத்தில் ஹெஸ்பல்லாவும் ராக்கெட் தாக்குதலை நடத்தியுள்ளது.
அதுவும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு தலைமையகத்தை குறிவைத்து அந்த தாக்குதல் நடந்துள்ளது. அந்த தாக்குதல் பற்றிய எந்த விபரத்தையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இதுவரை வெளியிடவில்லை. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படை இஸ்ரேலை ஆதரிப்பதற்கு எதிராக அமெரிக்காவை எச்சரிக்கும் இரண்டாவது அறிக்கையை வெளியிட்டது. அதில் ஈரானின் நலன்களை தாக்கும் எந்தவொரு தாக்குதலுக்கு அமெரிக்காவால் கொடுக்கப்படும் எந்தவொரு ஆதரவு அல்லது பங்கேற்பும் ஈரானிய ஆயுதப்படைகளிடமிருந்து கடுமையான பதிலடியை அமெரிக்காவுக்கு கொடுக்கும் என்று நாம் அமெரிக்க அரசாங்கத்தை எச்சரிக்கிறோம் என கூறப்பட்டுள்ளது. ஜோர்டானிய வான்பகுதிக்குள் ஈரானிய ஆளற்ற விமானங்கள் அல்லது ஏவுகணைகள் வந்தால் அவற்றை சுட்டு வீழ்த்த ஜோர்டானின் வான் பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் உள்ளன என்ற தகவலை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட முதலாவது போர் அப்டேட்டில் தெரிவித்திருந்தோம். ஜோர்டான் தலைநகரான அமானில் வசிக்கும் அஹ்மத் அல் ஹுரானி என்பவர் தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அனுப்பிய காணொலியின்படி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருக்கும் அரபு நாடான ஜோர்டானுக்கு மேலே உள்ள வான் பகுதியில் பல ஆளற்ற விமானங்கள் அல்லது ஏவுகணைகள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்படுவதாக தெரிகிறது. அதிகாலை 1:50 அமானை சுற்றியுள்ள வானத்தில் பல ஒளிரும் பொருட்களையும் அவை சுட்டு வீழ்த்தப்படுவதையும் அந்த காணொலி காட்டுகிறது. அதன் அர்த்தம் ஈரானிய ஆளற்ற விமானங்கள் அல்லது ஏவுகணைகளை அமெரிக்கா போல ஜோர்டானும் தாக்க தொடங்கியுள்ளது. மோதல் பெரிதாகிறது, தாக்குதல்கள் தொடர்கின்றன. மேலதிக தகவல்கள் கிடைக்க கிடைக்க பரபரப்பு மீடியாவில் அவற்றை பதிவேற்றம் செய்வோம்.